ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் அதில் 1 வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நினைக்கும் பொழுது அவர் தன்னை மிகவும் தாழ்த்தி சொல்றார், நான் அவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கிறேன், அவர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை மெய்ப்பனாய் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரை தன்னுடைய மெய்ப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறீர்களோ, தன்னை நடத்துகிறவர் என்ற ஸ்தானத்தில் வைக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க பார்க்கிறோம் தாவீது சொல்ற என் மெய்ப்பர், அவர் என்னுடைய மெய்ப்பர். இந்த உலகத்துல பாருங்களேன், ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும், ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லுவோம், அது ஏன் பைக், அது ஏன் போன், அது ஏன் அப்பா, அது ஏன் அம்மா. பாருங்க, எல்லாத்துக்கும் நான் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவரை சொல்றீங்களா, ஏன் அப்பான்னு சொல்ல முடியுமா, என்னுடைய ஏசப்பான்னு சொல்ல முடியுமா? சில நேரங்களில் சொல்ல முடியலல்ல, சில நேரங்களில் நீங்க உரிமை பாராட்ட முடியலல்ல. வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவரை அவருடைய மெய்ப்பனாய் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி வராது, ஒரு நாளும் கஷ்டம் வராது, ஒரு நாளும் குறைவுகள் வராது. உங்க வாழ்க்கையில இயேசுப்பா நிறைவானதை செய்வார், அற்புதமாய் நடத்துவார். தேவன் தேவையான கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு தருவார். நீங்க சொன்ன அவர் ஏன் மெய்ப்பார், என்னை நடத்துவார், விசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்ய, அவர் ஏன் அப்பா. நீங்க பாருங்க, உலகத்துக்குரிய அப்பா, நம்ம ஏதாவது செய்யும் பொழுதோ, ஏதாவது தவறு செய்யும் பொழுதோ என்ன பண்ணுவார்னா, பயங்கரமா அடிப்பார். அடிச்சுட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா, ஹோடி வந்து கட்டி பிடிச்சி, அவனை இனிமே அப்படி செய்யாது சரியா, அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். உலகத்துக்குரிய தகப்பனே அப்படி செய்யும் பொழுது நம்முடைய பரமபிதா, நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு தெரியுங்களா, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறா. நீங்க சொல்லணும், அவர் ஏன் மெய்ப்பார், என்னை நடத்துவா, எங்க அப்பா, ஏன் அப்பா. உரிமை பாராட்டுங்க, உரிமை பாராட்டுங்க. பொருட்கள் மேல உரிமை பாராட்டும், பிள்ளைங்க மேல உரிமை பாராட்டும். இந்த உலகத்துல அழிந்து போற ஒரு ஒரு காரியத்து மேல அது என்னுடையது என்னுடையது என்னுடையதை சொல்லி அது எல்லாமே உங்களை விட்டு கடந்து செல்லும். ஆனால் இயேசுப்பா ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து செல்ல மாட்டார். உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார், உங்கள் கஷ்டங்களிலே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்க சொன்ன அவர் ஏன் அப்பா, எனக்கு நன்மையை செய்வார். உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஒரு ஒரு காரியத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாய் தான் கொண்டு வருகிறார், அதை ஆசீர்வாதமாய் தான் கொண்டு வருகிறார். இன்னைக்கு சொல்லணும், கர்த்தர் என் மெய்ப்பர், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, எனக்கு ஒரு நாள் தாழ்ச்சி வராது, ஒரு நாள் குறைவு வராது, ஒரு நாள் கஷ்டம் வராது. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இயேசுப்பா செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வீரா, நன்மைகளை செய்வீரா. ஆண்டவரே, நீர் என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை தன்னுடைய மெய்ப்பன் என்று சொல்லி உரிமை பாராட்டும் பொழுது அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறேன். சில நேரங்களில் உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து அதை உரிமை பாராட்டுகிறோம், அது எல்லாம் அழிந்து போவே யேசுப்பா. நீங்க ஒரு நாள் எங்களை விட்டு அழிந்து போகாதவர், எங்களுக்கு நன்மை செய்கிறபடியா இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மெய்ப்பனா இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவி நாமத்துல சொல்லிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவர் என் மெய்ப்பன். ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.